அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை தர இருக்கின்றேன். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, ராசிப்படி ஒரு வீடு கட்டுறோம். ஒருத்தருக்கு இந்த ராசி இருக்குன்னா இந்த ராசிப்படி இந்த திசையை நோக்கி கட்டலாம். வடக்கு பார்த்த ராசி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வடக்கு பார்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க மூணு பேர் இருக்காங்க, கணவன் மனைவி அவங்களுடைய குழந்தை. இப்ப யாருடைய ராசிப்படி அந்த வீட்டை நம்ம கட்டணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு வீடுங்கிறது வந்து அந்த வீட்டினுடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் யார் பேரில் இருக்குதோ அவங்க தான் அந்த வீட்டின் ஓனர். ஒன்று கணவர் பேரில் இருக்கோ இல்லாட்டி மனைவி பேரில் இருக்கோ. அப்போ கணவர் பேரில் இருக்குதுன்னா கணவருடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிப்படி தான் அவருக்கு எந்த திசை யோக திசையோ அந்த திசையை நோக்கி தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும். மனைவிக்கு ராசியான திசை இது அப்படின்ட்டு இவர் இடத்துல போய் மனைவிக்கு கட்டக்கூடாது. ஏன்னா வீட்டின் ஓனர் யாரு, அந்த பத்திரம் யார் பேரில் இருக்குதோ அவர் தான் ஓனர். இப்ப பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மேஷம் விருச்சிக ராசிக்காரங்க இடத்துக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, தெற்கு பார்த்த வீடு தான் அமையுது. அதே போல இப்ப மகரம் கும்பராசிக்காரர்கள் சனியினுடைய நட்சத்திரங்கள் இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து மேற்கு பார்த்த வீடு தான் ராசியா இருக்குது. இயற்கையாகவே அமைஞ்சிருது மேற்கு பார்த்த வீடு. இது போன்ற அமைப்புகள்லாம் வந்து வாஸ்துவும் ஜோதிடமும் இணைந்து செயல்படுது. வாஸ்துக்காரங்க தெற்கு பார்த்த வீடு வந்து ஆகாதுன்னு சொல்றாங்க. முதல் தரமான வீடு வடக்கு பார்த்த வீடு, இரண்டாம் தரமான வீடு கிழக்கு பார்த்த வீடு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு பெரும்பாலும் கட்டாதீங்கிறாங்க. உங்களுக்கு கிழக்கு பார்த்து கட்டுங்க இல்லைன்னா வடக்கு பார்த்து கட்டுங்கிறாங்க. அப்படி கிடையாது வாஸ்து. அவருடைய அவரவர் ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம், ஒரு மனைவி பேர்ல வாங்குறாரு ஒரு இடம், அவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்களா இருக்காங்க, கிழக்கு பார்த்து தான் அமையும் வீடு வந்து கிழக்கு பார்த்து கட்டுவாங்க. தெற்கு பார்த்து இடம் அமைஞ்சிருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு வகையில் கிழக்கு பார்த்து கட்டிடுவாங்க. இதுதான் வந்து ஜோதிடம். ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது. ஜோதிடப்படிதான் இந்த திசைகள் வந்து அமையுது. ஒருத்தருடைய வீட்டின் திசைகள் பார்த்தா அவருடைய ராசிப்படி தான் அமையுதுன்னு சொல்லி இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.